ஜாய் கிச்சனில் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு அல்வா செய்ய போகிறோம். பீட்ரூட் வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு நான் ரெண்டு பீட்ரூட் இந்த மாதிரி சின்ன சைஸில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் வந்து ஒரு சின்ன பவுலில் நான் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ நெய், முந்திரி, திராட்சை, அந்த ஃப்ளேவருக்காக ஏலக்காவை வந்து சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் எதை வந்தாங்க அப்படின்னா இருக்கிற பீட்ரூட்டோ இல்லை கேரட்டோ வச்சு நீங்கள் குயிக்காக அல்வா செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து அசத்தலாம். ஸோ இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். நான் இன்றைக்கி அல்வா செய்கிறதுக்கு அடிகனமான இரும்பு கடாயை வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு முந்திரி எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை நம்ம போட்டு நம்ம இந்த நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் இப்போ பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்தது அதே நெய்யில் கடாயில் இருக்க அதே கொஞ்சம் நெய்யில் கட் பண்ணி துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக மீதியாக இருந்த அந்த நெய்யில் பீட்ரூட்டை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இது வந்து ஜஸ்ட் அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக மட்டும்தான் வதக்கியிருக்கோம். இன்னும் அதை வேக வைக்கலை. ஸோ இது வேக வைக்கிறதுக்காக இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஸோ இது வந்து பால்லேயே நல்லா வேகணும். இந்த மாதிரி பால் வந்து வத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம். பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருந்த பால் வந்து நல்லா வத்திடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர்த்துக்கு சுகர் கம்மியாக போட்டால் பிடிக்கும், சில பேர்த்துக்கு சுகர் ஜாஸ்தியாக போட்டால் பிடிக்கும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணும் போதும் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சுகர் ஆட் பண்ணோன்னு எப்படி வந்து தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சு நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வத்திட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணி நான் கிளறி விட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுகர் உங்களுக்கு போதும், இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலரி விட போகிறேன். ஸோ இந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலர போகிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் விட்டு நான் கலரி விட்டுட்ருக்கேன். பீட்ரூட் நல்லா வெந்து ஹல்வாவோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டுருக்கு. நெய் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்க்காமல் கூட இது பண்ணலாம். ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் ஸோ இப்போது எந்த ஸ்வீட்டுக்கும் நம்ம கொஞ்சம் உப்பு போடணும், அதனால் உப்பு போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு ஏலக்காய் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் கொஞ்சம் சேர்த்து கலரி விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த டைமில் நம்ம ஃபைனலாக
ஏற்கனவே பொரிச்சு வச்சிருந்த முந்திரி திராட்சையை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருந்தது அப்படின்றத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாய் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் செய்கிற வீடியோ உடனுக்குடன் வர பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.